நான் வந்து ஒரு கியூட்டான பப்ளியான ஹீரோயின் பத்தி பேச போறேன். அவங்களை வந்து ஆமா அந்த ஹீரோயின வந்து யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. எனக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜோதிகா வந்து 8 வருஷத்துக்கு கழிச்சு திருப்பியும் படம் நடிக்க போறாங்க. என்ன படம் அப்படின்னாக்கா ரோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் வந்து மலையாளத்துல ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த படத்துல வந்து மஞ்சு வாரியார் இருக்காங்கல்ல, அவங்க தான் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் பார்த்தனா மெயினான கேரக்டர் உள்ள படம், ஹீரோயினுக்கு மெயினான கேரக்டர் உள்ள ஒரு படம். ஓகேவா? சோ இப்ப அந்த படத்துல தமிழ்ல ரீமேக் பண்ண போறாரா, அண்ட் ரோஷனே தான் வந்து அதை டைரக்டும் பண்ண போறாரா. ஓகே. சோ அந்த கேரக்டர் வந்து வெயிட்டான ஒரு ஃபீமேல் கேரக்டர் இல்லையா, சோ அதனால நம்ம ஜோதிகாவை போடலாம்னு அப்படி யோசிச்சு இப்ப ஜோதிகா வந்து நடிக்க போறாங்களா அந்த படத்துல. பண்ணிட்டாங்க ஜோதிகா. ஆமா, ஷூட்டிங் எல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். சோ அந்த படத்துல ஜோதிகா வந்து 8 வருஷத்துக்கு கழிச்சு திருப்பி கம்பேக் பண்ண போறாங்க. அண்ட் இந்த படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிகா, சூரிய ஜோதிகா வந்து 2D நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்கல்ல, சோ அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே நடிக்கறாங்க. அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே நடிக்க போறாங்க. சோ நம்ம எல்லாருக்கும் வந்து ஹாப்பியான விஷயம், ஒரு கியூட்டான பப்ளியான ஹீரோயின் வந்து மிஸ் ஆயிட்டாங்களே அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். சூர்யா கிட்ட கூட நிறைய ரெக்வஸ்ட் எல்லாம் கூட நிறைய ஆடியன்ஸ் வச்சாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். எவ்வளவு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, அப்ப கூட சூர்யா வந்து அதை பத்தி எதுவுமே பதில் சொல்ல நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு. பட் அட்லாஸ்ட் 8 வருஷம் கழிச்சு இப்ப இந்த படத்தின் மூலயமா அவங்க வந்து திருப்பியும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர போறாங்க.